அமைச்சர் செந்தி பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது முறையாக அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி அள்ளி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காரு. ஜாமீன் வழங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவும் வந்து மாறவில்லை. ஏற்கனவே இருந்த சூழல்தான் இருக்கு, புதுசா இந்த சூழலும் மாறல. சோ ஜாமீன் வழங்குவதற்கான தேவை எழவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க. தன்னிடம் இருந்து பெறப்பட்ட ஆவணங்களை திருத்தி அரசுத்துறை தாக்கல் செய்ததற்காக செந்தில் பாலாஜி தரப்பில் வைத்த வாதத்தை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார். இந்த வழக்கோட பின்புலம் வந்து சட்டவிரோத வழக்கில் அமலாக்கத்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சென்னை செஷன்ஸ் கோர்ட்ல சுமார் 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை வந்து தாக்கல் செய்தது. இந்த நிலையில இந்த வழக்குல ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே 2 முறை தாக்கல் செய்த மனுக்களையும் இதே செஷன்ஸ் கோர்ட் வந்து தள்ளுபடி செய்திருந்தது. இதனை அடுத்து ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜியின் மனுவை ஜாமீனுக்கு செந்தில் பாலாஜி தரப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை அடுத்து உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவையும் ஏற்க மறுத்த உச்ச நீதிமன்றம் கீழமை நீதிமன்றமான செஷன்ஸ் நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் அந்த ஜாமீன் மனு மீது தகுதியின் அடிப்படையில விசாரித்து முடிவெடுக்க வந்து செஷன்ஸ் நீதிமன்றம் வந்து முடிவெடுக்கலாம் எனவும் வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தது. இந்த நிலையில வந்து செந்தில் பாலாஜி தரப்புல ஜாமீன் கோரி 3வது முறையாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு வந்து இந்த வழக்குல வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கும் மேலாக சிறையில இருக்கேன், இருதய நோய் உள்ளிட்ட பிரச்சனைகளால வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், நீண்ட நேரம் இருக்கவோ அல்லது ஒரே இடத்துல அமர்ந்திருக்கவோ முடியாத சூழல்ல இருக்கேன். இந்த வழக்குல வந்து சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அமலாக்கத்துறையும் வழக்கில் கைப்பற்றியுள்ள ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளது. இந்த சூழலில் சாட்சிகளை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கலைக்க எந்த வாய்ப்பும் எனக்கு கிடையாது. நானோ அல்லது எனது குடும்பத்தினரோ சாட்சிகளை மிரட்டியதாகவோ அல்லது அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுத்ததாகவோ இதுவரையிலும் எந்த புகாரும் இல்லை. கூடுதல் விசாரணை தேவை என அமலாக்கத்துறையும் இதுவரை கோரவில்லை. நான் ஒரு அப்பாவி, சட்டத்தை மதித்து நடப்பவன், ஜாமீன் வழங்கினால் நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்று நடப்பேன், சாட்சிகளை கலைக்க மாட்டேன், எனவே எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என ஊக்கமான வார்த்தைகளை நிரப்பி ஜாமீன் மனு ஒன்றை செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்திருந்தார். வழக்கில் வந்து சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல அமலாக்கத்துறையும் வந்து இந்த வழக்குல பதில் மனு தாக்கல் செய்தது. அதுல வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கவே கூடாது என இடி தரப்புல வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இடி தாக்கல் செஞ்சத மனுல பாத்தீங்கன்னா அமைச்சர் என்கிற முறையில் அனைத்து சலுகைகளும் அனுபவிக்கப்படும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்பதால் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறையோட விசாரணை அதிகாரியான துணை இயக்குநர் கார்த்திக் தசாரி தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம் அல்ல என்பதையும் அவர் கைது குறித்து குடும்பத்தினருக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் நீதிமன்றங்கள் வந்து முன்பே ஏற்றுக்கொண்டது. சோ வந்து தகவல் தெரிவிக்கலன்னு அவங்க சொல்ற வாதமே ஏற்புடையதல்ல. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக டிஜிட்டல் ஆதாரங்கள் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஒத்துழைத்ததாக செந்தில் பாலாஜி கூறுவது அறவே தவறு. செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஒத்துழைக்கவே இல்லை, தனக்கு தெரிந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டதாக செந்தில் பாலாஜி கூறுவது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே போல வந்து அவரிடம் விசாரணை முடிவடைந்து விட்டது என்பதால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறிவிட்டதாக கருத முடியாது என்றும் திரும்ப திரும்ப இந்த ஹெல்த் கண்டிஷன் ஒரே காரணத்தை கூறி ஜாமீன் கேட்டு மீண்டும் மீண்டும் மனு தாக்கல் செய்வதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல வந்து குற்றம் சாட்டப்பட்டது. அதே போல வந்து கைதாகி 182 நாட்களாக சிறையில் இருப்பதாக செந்தில் பாலாஜி கூறுவதும் தவறு என்றும் இலாகா இல்லாத அமைச்சராக கடந்த ஆண்டு ஜூன் 16 முதல் ஜூலை 17 வரை மருத்துவம் இருந்ததாகவும் ஜூலை 17 முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சிறை மருத்துவமனையில் அனைத்து சகல வசதிகளும் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் நவம்பர் 15 முதல் டிசம்பர் 15 வரை மீண்டும் மருத்துவமனையில் இருந்துள்ளதாகவும் அமலாக்கப்படுத்தினர் வந்து தெரிவிக்கப்பட்டது. அதே போல வந்து அமைச்சர் என்கிற முறையில் அனைத்து சலுகைகளையும் அனுபவித்தவர் செந்தில் பாலாஜி செல்வாக்கான நபர், சமூகத்துல செல்வாக்கான நபர் என்பதால் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க கொடுக்கும் என கூறியுள்ள அமலாக்கத்துறை அந்த செந்தில் பாலாஜியோட ஜாமீன் வழங்கி தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருந்தது. இந்த நிலையில செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனுல அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனு 3வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கு. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் மாறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதற்கிடையில
சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஜனவரி 22ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் செய்யப்படும் என ஏற்கனவே செஷன் செய்திமன்றம் அறிவிச்சிருக்கு. அன்றைய தினம் செந்தில் பாலாஜி அவர்களை நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டிருக்கு. ஒரு புறம் வந்து இந்த குற்றச்சாட்டு பதிவு தற்போது ஜாமீன் தள்ளுபடி செந்தில் பாலாஜிக்கு அதன் பிடி அவருக்கான பிடி வந்து இருந்துகொண்டே இருப்பதை வந்து பார்க்க முடிகிறது. இந்த வழக்கில் மூன்றாவது முறையாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வந்து தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது.